மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 12ஆம் தலைப்பில் அணு அமைப்பு என்றதை பார்ப்போம். அதில் சென்ற வகுப்பில் நாம் இணைதிறன் எலக்ட்ரான்கள், இணைதிறன் கூடு போன்றவற்றையெல்லாம் பார்த்தோமே அல்லவா. அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் அயனிக்களை பற்றி சற்று பார்ப்போம். அயனிக்களை பார்க்குமேயானால் நமக்கு முன்னர் பார்த்ததைப் போலவே ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி கொள்கையை சற்று பார்த்து விடுவோம். ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி கொள்கையில் உட்கரு என்று ஒன்று உள்ளது. அந்த உட்கருவில் நேர்மின்சுமை கண்ட புரோட்டான்கள் உள்ளே பொதிந்திருக்கும். அத்தோடு மின்சுமை அற்ற நியூட்ரான்களும் அங்கே பொதிந்திருக்கும். புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமான எலக்ட்ரான்கள் அந்த உட்கருவை சுற்றி வரும். இன்றைய பாடத்தலைப்பில் நான் கூறியபோது புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமாக என்று சொன்னேன் அல்லவா. அப்படி என்றால் என்ன? மூன்று புரோட்டான்கள் ஒரு அணுவின் உட்கருவில் இருந்தால் வெளியிலே சுற்றுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் மூன்றாகத்தான் இருக்கும். உட்கருவிலே நான்கு புரோட்டான்கள் இருந்தால் வெளியில் சுற்றுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நான்காக இருக்கும். உள்ளே புரோட்டான்களின் எண்ணிக்கை 11 என்று வைத்துக்கொண்டால் சோடியம் தனிமத்தைப் போல, வெளியிலே சுற்றுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 11 இருக்கும். அப்படி எத்தனை புரோட்டான்கள் உட்கருவின் உள்ளே இருக்கிறதோ அத்துணை எலக்ட்ரான்கள் வெளியிலே இருக்கும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, அவை நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்களை ஒரு கவர்ச்சி விசையால் இழுக்கும். இவ்வாறு இரண்டுமே ஒரு மின் கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்பட்டு சமநிலையில் இருக்கிறது. ஆகவே தான் ஒரு தனிமத்திற்கு நேர்மின் சுமையும் கிடையாது, எதிர்மின் சுமையும் கிடையாது. புரிகிறதா? அப்படியென்றால் அணுவாகப்பட்டது அல்லது ஒரு தனிமமாகப்பட்டது நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் அற்று நடுநிலைமை தன்மையில் இருக்கும். நடுநிலை தன்மையில் இருந்தால் அதற்கு எந்த சுமையும் இருக்காது என்பது நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. இந்த நேர்மின் சுமை எதிர்மின் சுமையை இழுப்பதும், எதிர்மின் சுமை நேர்மின் சுமையை இழுப்பதும் ஒரு சிறிய நமக்கு தெரிந்த விளையாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்போம். சிறுவர்கள் கயிறு இழுக்கும் போட்டியில் விளையாடும் பொழுது இரு பக்கத்திலும் இரு அணியிலும் சமமான எண்ணிக்கையுடையவர்கள் சமமான பலத்தை செலுத்தினால், எடுத்துக்காட்டாக இந்த பக்கம் 4 சிறுவர்கள், இந்த பக்கம் 4 சிறுவர்கள் சமபலமுடையவர்கள் என்றால், 4 பேரும் சேர்த்து இழுக்கும் பொழுது அந்த நடுவில் இருக்கின்ற முடிச்சு, கயிறு இழுக்கும் போட்டியில் ஒரு முடிச்சு இருக்கும், அந்த ஆசிரியர் அந்த முடிச்சை வைத்துத்தான் கணக்கிடுவார் யார் ஜெயித்தார்கள் என்று. இருவரும் சமமாக இழுப்பார்களேயானால் அந்த முடிச்சு எந்த பக்கமும் நகராது. அதுதான் ஒரு தனிமத்தின் நடுநிலைமைக்கு காரணமாக நாம் இங்கே எடுத்துக்கொள்கிறோம். ஒருவேளை ஒரு பக்கத்தில் இருக்கின்ற மாணவர்களில் அல்லது சிறுவர்களில் ஒருவர் இல்லை எனில்,
ஒரு பக்கம் மூன்று பேரும் இன்னொரு பக்கம் நான்கு பேரும் இருப்பார்களேயானால் கயிறழுக்கும் போட்டியில் அதிக எண்ணிக்கையுடையவர்கள் குறைந்த எண்ணிக்கையுடையவர்களை வெகு சுலபமாக இழுத்து விடுவார்கள். இங்கே நமது படக்காட்சியில் நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்கள் அதிகமாகவும் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்கள் வேதிவினை புரிவதற்காக வேதிவினை புரியும் பொழுது என்ன நடக்கும்? அந்த தனிமம் நிலைத்த தன்மையை அடைவதற்காக எலக்ட்ரான்களை ஏற்கவோ இழக்கவோ செய்கின்றன. இதை நாம் சென்ற வகுப்பிலேயே பார்த்துவிட்டோம். அப்படிப்பட்ட எலக்ட்ரான்கள் கடைசி கூட்டில் இருக்கும். அப்படி ஒரு இணைப்பிற்கு காரணமாக அமைகின்ற எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான் என்று சொல்லப்படுகிறது. அந்த கூடும் இணைத்திறன் கூடு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த எலக்ட்ரான் கூட்டில் குறைந்தபட்சம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன்? எட்டு. ஒருவேளை அது முதல் வட்டமாக இருந்தால், அது முதல் கூடாக இருந்தால், அங்கே இரண்டு இருந்தால் போதுமானது. மற்ற என்ன அனைத்து கூடுகளிலும் எட்டு எலக்ட்ரான்கள் இருந்தால்தான் அவை மந்த வாயுக்களை போன்ற நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று எலக்ட்ரான்களை அது ஏற்கவோ இழக்கவோ முயற்சி செய்கின்றன. அவ்வாறு ஒரு எலக்ட்ரானை அது இழந்தால் நேர்மின் சுமை கொண்ட ஒரு தனிமமாக மாறிவிடும். ஓர் எலக்ட்ரானை அது ஏற்றால் எதிர்மின் அயனியாக மாறிவிடும். இப்பொழுது அதை பற்றி சற்று பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தனிமத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த தனிமத்தில் உட்கருவில் நான்கு புரோட்டான்கள் இருக்கின்றன, கூடவே சில மின்சுமையற்ற நியூட்ரான்களும் இருக்கும். நான்கு புரோட்டான்கள் இருந்தால் அதன் சமன் செய்வதற்காக வெளிவட்ட கூடுகளில், ஒரு கூடல்ல பல கூடுகள் இருக்கும், அதன் ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் அவை நிரம்பியிருக்கும், வெளிவட்ட கூடுகளில் புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமான எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் அந்த மின் கவர்ச்சி மூலமாக சமமாக இருப்பதனால் அது நிலைத்த தன்மை இன்னும் சற்று பெறவில்லை, ஆனால் நடுநிலைமையை அது பெற்றிருக்கும். இந்த நிலைத்த தன்மையை பெறுவதற்காக வேண்டி வேதிவினையில் ஈடுபடும் பொழுது ஒரு தனிமம் தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ இருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழக்கிறது அல்லது ஏற்கிறது. இங்கே நாம் நேர் அயனியை மட்டும் பார்ப்போம். இந்த நேர் அயனியில் உட்கருவில் உள்ள நான்கு புரோட்டான்களுக்கு சமமாக வெளிவக்கூடுகளில் நான்கு எலக்ட்ரான்கள் இருக்கும். ஆகையால் மின்சுமை அற்றதாக இருக்கும். நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக வேண்டி ஓர் எலக்ட்ரானை இழப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஓர் எலக்ட்ரானை அது இழந்துவிட்டால் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? மூன்று எலக்ட்ரான் தானே இருக்கும். எத்தனை புரோட்டான் இருக்கிறது? உட்கருவில் நான்கு. புரோட்டானை உட்கருவிலிருந்து எடுப்பது கடினம், அதற்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது. அதே போல இன்னொரு தனிமத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம்.
அந்த தனிமத்தில் உள்ளே உட்கருவில் ஐந்து புரோட்டான்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியிலே எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? ஐந்து எலக்ட்ரான்கள் இருக்கும். உள்வட்டக்கூட்டில் இரண்டு, இது வெளிவட்டக்கூட்டில் மூன்று. அப்போ அந்த வெளிவட்டக்கூடு தான் என்ன கூடு? இணைத்திறன் கூடு. அந்த இணைத்திறன் கூடில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களில் அது இரண்டு எலக்ட்ரானை இழந்தால்தான் நிலைப்புத்தன்மை பெறும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அது இரண்டு எலக்ட்ரான்களை இழந்து வேதிவினையின் போது ஒரு நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடுகிறது. அப்படி பெற்றும்போது புரோட்டான்களின் எண்ணிக்கை ஐந்து, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மூன்று. அப்போது இப்படி ஐந்து மூன்று என்று வைத்துக்கொண்டால் மீதி இரண்டு புரோட்டான்கள் எஞ்சி நிற்கும். ஆகையால் இரண்டு ப்ளஸ் என்று சொல்லலாம், அல்லது ப்ளஸ் ப்ளஸ், ரெண்டு ப்ளஸ் இருக்கும் இந்த தனிமத்தில். இவ்வாறு தான் எதிர்மின் அயனிகளும் உருவாகின்றன. நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக இரண்டு எலக்ட்ரான்களை அவை ஏற்றுக்கொண்டால் மொத்தம் எத்தனை புரோட்டான் இருக்கிறது? நான்கு. இப்பொழுது எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறது? ஏற்கனவே நான்கு, இப்பொழுது இரண்டு, மொத்தம் ஆறு. அப்படியென்றால் எதை காட்டிலும் எது அதிகமாக உள்ளது? நேர்மின் சுமை கொண்ட புரோட்டானை காட்டிலும் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் இரண்டு அதிகமாக உள்ளது. ஆகையால் இது 2- என்று சொல்லலாம். அதே போல வேதிவினையின் போது நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக ஒரு தனிமமோ அல்லது குழுவான தனிமங்களோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்று அது எதிர்மின் அயனியை பெறப்போகிறது. இப்பொழுது ஒன்று மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப் போகிறது. அப்படி ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனை புரோட்டான்கள் இருக்கிறது, எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கிறது என்று சற்று எண்ணி பார்ப்போம். அப்படி எண்ணி பார்க்கையிலே நான்கு புரோட்டான் இருந்தது, நான்கு எலக்ட்ரான் இருந்தது. நான்கு புரோட்டானும் நான்கு எலக்ட்ரானும் இருந்தது. இந்த நான்கு எலக்ட்ரான் இருக்கும் பட்சத்தில் ஒன்று அதிகமாக பெற்றுவிட்டது. ஆகவே ஐந்து எலக்ட்ரான் ஆயிற்று, நான்கு புரோட்டான் ஆயிற்று. எனவே இது 1- அல்லது எதிர்மின் அயனி என்று நாம் பார்த்து கொள்வோம். இப்படி எந்த வகையான அயனியை அது உருவாக்குகிறதோ அதை பொறுத்து அயனிகளை நாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். நேர்மின் சுமை கொண்டால் நேர்மின் அயனி என்றும், எதிர்மின் சுமை கொண்டால் எதிர்மின் அயனி என்றும். அயனிகள் அதனுடைய சுமையை பொறுத்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நாம் ஒரு தனிமத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த தனிமத்தில் எவ்வாறு அது அயனியாக மாறுகிறது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். குளோரின் என்ற ஒரு தனிமத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் குளோரினின் அணு எண் என்ன? 17. 17 என்று வைத்துக்கொண்டால் உட்கருவிலே எத்தனை புரோட்டான்கள் இருக்கும்? 17 புரோட்டான்கள் இருக்கும். வெளியில் உள்ள கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 17 எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த 17 எலக்ட்ரானும் 17 புரோட்டானும் சமமான ஈர்ப்பு சக்தி, அந்த மின்சுமையினால் ஏற்படுகின்ற ஒரு கவர்ச்சி விசை சமமாக இருப்பதனால் இது நடுநிலைமை தன்மையை உடையதாக அமைகிறது. ஆனால் நிலைப்புத்தன்மை பெறாதது. ஏன் நிலைப்புத்தன்மையை பெறாதது? நிலைப்புத்தன்மை பெற்றிருக்க வேண்டுமேயானால் கடைசி கூட்டிலே 8 எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும்.
சென்ற வகுப்பில் பார்த்ததை போல. குளோரினில் உள்ள மொத்தம் 17 எலக்ட்ரான்களில் முதல் கூடான கே கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் சென்று அமர்ந்துவிடும். அதை போலவே அடுத்த கூட்டில் எல் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் சென்று அமர்ந்துவிடும். மீதமுள்ள 7 எலக்ட்ரான்களும் 3வது கூடான எம் கூட்டில் இருக்கும். அப்படி எம் கூட்டில் மீதம் எத்தனை இருக்கும்? 7 தானே இருக்கும். ஆனால் 3வது கூட்டில் 18 எலக்ட்ரான்கள் இடம்பெறுகின்ற ஒரு வசதி இருக்கிறது. இருந்த போதிலும் 8 எலக்ட்ரான்கள் இருந்தால் அது நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடும். 8 என்றால் இங்கே 7 தான் இருக்கிறது. இந்த குளோரின் 8 எலக்ட்ரானை வெளிவட்டத்தில் பெற்றிருக்க 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, அந்த எம் கூட்டில் உள்ள 7 வெளியே சென்றுவிட வேண்டும், அல்லது அந்த தனிமம் அவற்றை 7 இழந்து விட வேண்டும். 7 இழந்து விட்டால் எல் கூடு தான் இப்பொழுது வெளிவட்ட கூடு. வெளிவட்ட கூட்டில் 8 இருக்கும். அதனால் இது நிலைத்து பெற்றுவிடும், அல்லது நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடும். இல்லை என்றால் எம் கூட்டில் 1 எலக்ட்ரானை பெற்றால் ஏற்கனவே 7 இருக்கிறதல்லவா, இன்னும் 1 பெற்றுவிட்டால் 8 மாறிவிடுகிறது. ஒரு தனிமத்தில் உள்ள இணைத்திறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் இருந்தால் அந்த தனிமம் நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடும். இது வேதிவினைகளில் ஈடுபடும் பொழுது நடக்கும். அப்போ இது நிலைப்புத்தன்மை பெற்றுவிடும். எது சுலபம்? 1 பெற்று 8 அடைவது சுலபமா, 7 இழந்து அடுத்த கூடான அதற்கு முன்னது கூடான அந்த கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெறுவது சுலபமா? 1 பெறுவது தானே சுலபம். ஆகையால் இது என்ன செய்யும்? 1 எலக்ட்ரானை பெற்றுவிடும். அப்படி 1 எலக்ட்ரானை பெற்று அந்த எம் கூட்டில் 1 எலக்ட்ரான் வந்து நிரம்பிவிடும். இப்பொழுது அதை பொறுத்தவரையில் கடைசி கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு தனிமத்தின் மொத்தமாக நாம் பார்த்தோமேயானால் 17 புரோட்டான்கள் தான் உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கின்ற புரோட்டான்களின் எண்ணிக்கையை மாற்றுவது கடினம். ஏனென்றால் அதற்கு சக்தி நிறைய தேவைப்படுகிறது. ஆகையால் வெளியில் உள்ள எலக்ட்ரான்களை மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு எளிதில் மாற்ற முடியும். ஆகவே 1 எலக்ட்ரானை இது ஏற்று 18 எலக்ட்ரான்கள் வந்துவிட்டது. 17 பெரியதா 18 பெரியதா? 18 தானே பெரியது. அப்போ 18 என்ன? எதிர்மின் சுமையுடைய மைனஸ். ஆகவே குளோரின் எதிர்மின் சுமையுடைய ஓர் அயனியாக திகழ்கிறது. எப்படி ஒரு எதிர்மின் சுமையுடைய அயனி வந்தது என்று நாம் பார்த்தோம் அல்லவா, அதை போலவே நாம் இப்பொழுது நேர்மின் சுமை அயனி எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம். ஏற்கனவே சென்ற வகுப்பில் பார்த்ததை போல சோடியத்தையே இங்கும் பார்ப்போம். சரி, அயனி என்று சொல்லுகிறோம், இணைதிறன் என்று சொல்லுகிறோம், இரண்டிலும் ஒரே நிகழ்ச்சித்தான் விளக்கப்படுகிறது. அப்படி இரண்டும் ஒரே நிகழ்ச்சி விளக்கப்படும் போது இங்கு என்ன புதியது என்று நீங்கள் யோசித்தீர்களானால், அங்கே என்ன எலக்ட்ரான்கள் இழக்கிறதா ஏற்கிறதா இதற்காக நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக என்று மட்டும்தான் பார்த்தோம். அப்படி இழந்தாலோ ஏற்றாலோ அந்த தனிமம் மின்சுமை பெற்று அயனியாக மாறுகிறது என்பதுதான் இந்த தலைப்பில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படி சோடியம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அணு எண் அல்லது வெறும் அணு எண் 11 என்று எடுத்துக்கொண்டால் அதிலே 11 புரோட்டான்கள் அல்லது நேர் மின்சுமை கொண்ட புரோட்டான்களும்
எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்களும் 11 இருக்கும். அவ்வாறு இருந்தால்தான் நேர்மின் சுமையினால் வருகின்ற ஒரு கவர்ச்சி விசையும் எதிர்மின் சுமையால் வருகின்ற ஒரு கவர்ச்சி விசையும் சமமானதாக இருக்கும். கயிறு இழுக்கும் போட்டியைப் போல் இந்த பக்கமும் போகாது அந்த பக்கமும் போகாது. அது எந்த குறியும் காட்டாது. நடுநிலைமை உடைய ஒரு தனிமமாக இருக்கும். நடுநிலைமையில் இருக்குமே தவிர அது நிலைப்புத்தன்மை பெற்றிருக்காது. இங்கே நீங்கள் சற்று வேறுபடுத்தி பார்க்கணும். நடுநிலைமை வேறு, நிலைப்புத்தன்மை வேறு. நடுநிலைமை என்றால் நேர்மின்னு எதிர்மின்னு என்று இல்லாமல் மின்சுமை அற்று இருப்பது. நிலைப்புத்தன்மை என்றால் சிதைந்து விடாமல், சிதைந்து காணாமல் போய்விடாமல் இருப்பதற்காக அது கடைசி வட்டத்தில் 8 எலக்ட்ரான்களை பெறப்போகிறது. அவ்வளவுதான். அப்படி 11 எலக்ட்ரான்களும் எங்கெங்கே நிரம்பும் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் முதல் கூடான கேயில் 2 எலக்ட்ரான்களும் அடுத்த கூடான எல்லில் 8 எலக்ட்ரான்களும் மொத்தம் எத்தனை ஆயிற்று? 8 + 2 = 10. மீதம் எத்தனை உள்ளது? 11 11 - 10 = 1. ஆகவே இந்த 1 என்ற எலக்ட்ரான், ஓர் எலக்ட்ரான் 3வது கூடான எம்மில் இருக்கும். இந்த எம்மில் இருக்கும் பொழுது நிலைப்புத்தன்மை பெறுவதில்லை. ஏனென்றால் கடைசி வட்டத்தில் 8 எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். இங்கே 1 தான் இருக்கிறது. அப்படியானால் இது என்ன செய்ய வேண்டும்? 7 பெற வேண்டும். இது சுலபமா? அல்லது கடைசி வட்டத்தில் உள்ள 1 இழந்து விட்டால் எம் கூட இருக்கப் போவதில்லை. அப்பொழுது இப்பொழுது அதற்கு கடைசி கூடு எல், அதற்கு முன்னர் கூட்டில் அது 8 எலக்ட்ரான்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும். அப்பொழுது அது நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடும். 1 இழப்பது சுலபமா? 7 பெறுவது சுலபமா? 1 இழப்பது தானே சுலபம். ஆகையால் இது ஓர் எலக்ட்ரானை இழந்து விடுகிறது. இழந்துவிட்டால் 10 எலக்ட்ரான்கள் தான் வெளியிலே இருக்கும். ஆனால் உள்ளே 11 புரோட்டான் இருக்கும். புரோட்டான் என்றால் நேர்மின் சுமை. நேர்மின் சுமை 11, எதிர்மின் சுமை 10. ஆகையால் எத்தனை நேர்மின் சுமை அதிகமாக இருக்கிறது? 1. அப்படியென்றால் சோடியத்தின் மின்சுமை 1 மாறிவிடுகிறது, 1+. இப்படி சோடியமும் குளோரினும் ஒன்றாக சேர்ந்து சோடியம் குளோரைடு என்ற ஒரு சேர்மத்தை அது தரவல்லது. புரிகிறதா? அடுத்தது அயனிகள் இன் வெவ்வேறு இணைதிறன். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களோ தனியாகவோ குழுக்களாகவோ எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பெற்றோ 1, 2, 3 மற்றும் 4 மின்சுமைகளை பெற்றிருக்கும். 1 பெற்றிருந்தால் ஒற்றை மின்சுமை, 2 பெற்றிருந்தால் இரட்டை மின்சுமை, 3 பெற்றிருந்தால் மும்மை மின்சுமை, 4 பெற்றிருந்தால் 4 மின்சுமை. இப்படி நம்ம பாடப்புத்தகத்தில் 1 எலக்ட்ரானை பெற்றுள்ள 1+ பெற்றிருக்கிறது சீசியம் லித்தியம். 2 மின்சுமையை பெற்றிருப்பது நிக்கல் தாமிரம் பேரியம் ஜிங்க் காட்மியம் மெர்குரி பாதரசம் லெட் மாங்கனீஸ் இரும்பு எஃபி பெரஸ் கோபால்ட் இதெல்லாம் கால்சியம் இவையெல்லாம் 2. 3 மின்சுமைகளை பெற்றிருப்பது இரும்பு குரோமியம் அலுமினியம் ஆக நடக்கிறது. இவ்வாறு இன்னொரு விஷயத்தையும் நாம் சற்று பார்ப்போம். ஏற்கனவே சென்ற வகுப்பில் பார்த்ததை போல ஓர் தனிமத்தின் இணைதிறனை நாம் இங்கேயும் கணக்கிடலாம். சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற தெரிந்த அயனிகளின் இணைதிறனை வைத்து தெரியாத சேர்மங்களின் இணைதிறனை கணக்கிடலாம். ஹைட்ரஜன் சல்ஃபேட், சல்பியூரிக் அமிலம் என்று அதை சொல்வார்கள். அதிலே H2SO4 என்பது வாய்ப்பாடு,
அந்த வாய்ப்பாட்டிலே சல்பேட் அயனியுடன் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்ததனால் சல்பேட்டின் இணைதிறன் இரண்டு. அமோனியம் குளோரைடில் அமோனியம் என்ற அயனியுடன் குளோரின் என்ற அயனி சேர்வதனால் குளோரின் ஒன்று தானே சேர்ந்திருக்கிறது, ஆகையால் அமோனியத்தின் இணைதிறன் ஒன்று. இவ்வாறு தங்களுக்கு அட்டவணையில் நேர்மின் அயனிகள் எதிர்மின் அயனிகள் என்று இரண்டு அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹைட்ரஜன் குளோரைடில் குளோரைடு ஒன்று இணைதிறன், சல்பூரிக் அமிலத்தில் சல்பேட்டின் இணைதிறன் ரெண்டு. சல்பூரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம், அதில் நைட்ரேட்டின் இணைதிறன் ஒன்று. இப்படி அட்டவணையில் சில எடுத்துக்காட்டுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் எதிர்மின் சுமை கொண்ட அயனிகள் தனியாகவும் நீர் அயனிகள் தனியாகவும் கொடுத்திருக்கிறார்கள். நீர் அயனி என்று எடுத்துக்கொண்டால் சோடியம் குளோரைடு, அதில் சோடியத்தின் இணைதிறன் ஒன்று. பொட்டாசியம் குளோரைடில் பொட்டாசியத்தின் இணைதிறன் ஒன்று. அமோனியம் குளோரைடில் அமோனியத்தின் இணைதிறன் ஒன்று. மெக்னீசியம் குளோரைடில் மெக்னீசியம் இணைதிறன் இரண்டு. கால்சியம் குளோரைடில் கால்சியத்தின் இணைதிறன் இரண்டு. அலுமினியம் குளோரைடில் அலுமினியத்தின் இணைதிறன் மூன்று. இவ்வாறு ஒவ்வொரு தனிமத்தின் அயனி எண்ணை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் அதனுடைய இணைதிறனை கணக்கிடுவது மிக எளிமையாக இருக்கிறது. இன்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்ததைப் போல இன்றும் நாம் அயனிகளை பார்த்தோம். அயனிகள் எவ்வாறு உருவாகிறது என்று பார்த்தோம். அயனிகளின் வகைகளை பார்த்தோம். அந்த அயனிகளின் வகைகளை வைத்து எவ்வாறு நம் இணைதிறனை கணக்கிடலாம் என்பதையும் பார்த்தோம். வேறுபட்ட அயனிகள், ஓர் அயனியை பெற்றிருந்தால் ஒற்றை, இரண்டு பெற்றிருந்தால் இரட்டை, மூன்று மின்சுமைகளை பெற்றிருந்தால் மும்மை, நான்கு பெற்றிருந்தால் நான்கு என்ற எல்லா வகைகளையும் நாம் இங்கே பார்த்துவிட்டோம். இதை நீங்களும் சற்று ஆராய்ந்து பார்த்து நன்கு புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டு ஆசிரியரிடம் சென்று காண்பித்து நீங்கள் அவர்களிடம் பாராட்டுக்களை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.